இது வேற எம்பு ட்ரிப்பர் பார்த்தா என்ன பாவே இதோ பாத்துறேன் மாமா என்னடா தம்பி என்ன இது மாமன உள்ள உட்கார வச்சிட்டு இப்படி ரிப்பேர் பாத்துக்கிட்டு இருப்பியாடா இதெல்லாம் முன்னாடி இருக்கிற வரைக்கும் மாப்பிள்ளைகளை ஒண்ணும் பண்ண முடியாதா ஏண்டா யாரா இவனுங்க ஏதோ வம்பு வம்புக்கு போனீங்களா இப்படி குத்துறா கொஞ்சம் போயிருந்தா செத்துருப்பா ஏன் அப்படி பண்ணீங்க மாமா நீதான் மாமா இப்படி பண்ண வச்சுட்ட முத்துவேல் பரம்பரை அதுக்கு கைகட்டி நிக்கிறது எங்களுக்கு பெருமைதான் ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே என்னால தாங்க முடியாது இப்போ ஒரு பையனை வேற பித்து வச்சிருக்க நீ அந்த புழுக்கு பையனை கூட்டிட்டு வருவ நாங்க கடைசி காலம் வரைக்கும் அவனுக்கும் கைகட்டி நிக்கணுமா போதும் மாமா போதும் முத்துவேல் பரம்பரான்றது போதும் மகாலிங்கம் பரம்பரையும் ஆள வேணா லிங்கம் பிரதர்ஸ் அவங்களுக்கு ஒரு கைகட்டி நிக்க வேணா அதுக்கு நீ உயிரோட இருந்த நடக்குமா மாமா மாமா வண்டி இங்க எதுக்கு நிக்குது அதான் அதான் நீ செத்து போயிரு நீ செத்துரு மாமா அம்மா என்னம்மா ஆச்சு ஒண்ணும் இல்ல சாமி அப்பா கண்டிப்பா வந்துருவாரு இல்லம்மா வந்துருவாரையா நீ தூங்க அப்பா நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டார் ஆனா பாவீங்களா அண்ணே எல்லாம் நம்ம கௌரவத்தோட வாழ்றதுக்கு தானே இது ஏண்டா ஒரு நல்ல ஆத்மாவை கொள்றது தான் கௌரவமாடா அப்படிப்பட்ட கௌரவம் நமக்கு தேவையாடா ஐயோ நீ என்ன குறுக்கு கொலை ஓட்டிட்டு இருக்க இங்க பாருண ஏதோ ஒரு பங்காளிக பகையில கொலையை பண்ணிவிட்டாங்க பழி போடலான் நீ போற பாக்க பார்த்தா ஒண்ணு சரிப்படாத போல இருக்கு ஐயோ எங்க முத்துவேல் மாமன் எங்க அண்ணன் தண்டை பாணி மாமன போய் என் கூட பிறந்தவன் இப்படி பண்ணுவான் எதிர்பார்த்து இப்படி பண்ணிட்டேடா ராத்திரி எல்லாம் யோசிச்சு அவரை பத்தி எல்லாம் புரிஞ்சிட்டு இருப்பேன் அசந்து தூங்கினேன் சாமியை காப்பாத்திருப்பேன் அண்ணன் அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு இப்படி தாய் மறுத்த வேற அறுத்துப்பட்டி நீ எல்லாம் ஒரு மனுஷனா கூட்டாங்க இருக்க மாட்டியா தலைங்க தலைங்கயா தலை போன பக்கம் போ அப்பா கூப்பிட போதே நம்ம இந்த வீட்டுக்குள்ள
வரலையே சாமி. இப்ப யார்கிட்ட போய் என்னன்னு சொல்லுவோம்? பா டைம் ஆயிட்டே இருக்கு, யாரு கொல்லியும் சொல்லிட்டா எடுத்துடலாம். முறைக்க வேணா அவர் எங்களுக்கு மாமன், ஆனா எங்களை புள்ள மாதிரி தான் வளர்த்துருக்காரு. நாங்க வைக்கிறியா கொல்லி? ஒரு நாயும் வரல. எங்கயோ படுத்து பிள்ளைய பத்துட்டு இங்க வந்து உரிமை கொண்டாடுறியா? உரிமை கேக்குறது சொத்து சுகம் இல்லையா? அவரு புள்ள கையால கொள்ளி வச்சுட்டு நாங்க எங்கேயாவது கக்கான தூரத்துக்கு போயிடுறோம். கட்டி கதரும் யோகம் கிடைக்கவில்லை. பேருக்கு வாழ்ந்த பூமிக்கு பாரோ, ஊருக்கு வாழ்ந்த நீ சாமிக்கு கிரீடோ. எங்க கொல சாமி சாஞ்சதடா தெரியாது. உனக்கு தெரியும் இவனுக்கு அவருக்கு என்ன உறவு? நீதான் ஊருக்கு சொல்லணும். சொல்லுவேன், நீதான் சொல்லுவேன். பெத்தெடுத்த உத்தமி பத்மாவதிய, தப்பா பேசின ஒரே பாவத்துக்காக இத்தனை வருஷம் ஜெயில கஷ்டப்பட்டம்மா. இத சொல்லத்தாமா உங்ககிட்ட பலமுறை வந்த, நீ அது கடன் கொடுக்கல. இந்த துரோகிங்க பேச்ச கேட்டு நீ என்ன ஏத்துக்கலாமா? ஏத்துக்கல வள்ளி. இவனுங்க பேச்ச கேட்டு நீ ஆசைப்பட்ட இந்த வாழ்க்கையை இழந்துறாதம்மா. அவங்களை விட்டுறாத கதிர. Oh!
இப்படிதானடா எங்க அம்மாவும் கெஞ்சினாங்க. நீங்க ஆசைப்பட்டதை அனுபவிக்க எங்க அப்பாவை கொண்டீங்க. அவரை பார்க்க அரவசரோட வந்த எங்க அம்மாவை அவசரப்பட்ட கட்டி அநியாயமா கொண்டுட்டீங்களா? உங்களை உங்க அம்மா உத்தமிதான் கதிர், உங்க அம்மா உத்தமிதான். அவருக்கு என்ன ஊருக்கு சொல்லணும்? அப்ப நான் போயிட்டு வரேன். ஐயா கதிர, நாம எல்லாரும் சேர்ந்து வாழலாம்யா. இன்னொரு ஜென்மம் இருந்தா நாம எல்லாரும் சேர்ந்து வாழலாம் மாமா. என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க ஐயா கதிர்.